చెప్పాను. இந்த கருப்பசாமி நிறைய அற்புதங்களை செய்யக்கூடிய கடவுள். இவருக்கு விரைவில் உலகம் கூட கோயில் வரக்கூடும். அப்பதான் அவங்களுக்கு எல்லாம் தெரியும், இவர் வந்து சாதாரண கடவுள் இல்லை, சாதாரண கிராம கடவுள் இல்லை, இவர் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த கடவுள். நீங்க எல்லாரும் கருப்பசாமி வந்து கும்பிடுங்க, இவரை நான் வந்து வேண்டது வேண்டியதெல்லாம் கொடுப்பாரு, சத்தியமா இருந்தா கொடுப்பாரு, சத்தியம் இல்லாட்ட கொடுக்க மாட்டார், அவருக்கு லஞ்சம் கொடுக்க முடியாது. இவர் கல்கியினுடைய அவதாரம். நான் அவர்கிட்ட சொன்னேன், இது உங்க மூலையை நான் வந்து இது பண்ணணும், படிக்கணும் அப்படின்னு கேட்டு கருப்பசாமி நான் செய்யறேன், ரெண்டு வருஷங்களுக்கு செய்யறேன் சொல்லியிருக்கேன். அந்த பேரறிவை இவர் போய் பார்க்க போறீங்க. நான் அமெரிக்காலே வந்து உங்க முன்னாலே செஞ்சு காத்துறேன், எனக்கு 2 வருஷம் கொடுத்தேன். அதுக்கப்புறம் எந்த சயின்டிஸ்ட் வேணாலும் என் மூளையில வந்து சோதிச்சுக்கலாம், எனக்கு எப்படி இவ்வளவு பெரிய அறிவு வந்தது அப்படின்னு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம்.
ஏனா நீ காவல் தெய்வம் சொல்லி எல்லாத்துக்கும் தெய்வங்களுக்கு நீ காவலா இருக்க. ஆனா அந்த காவல் தெய்வம் என்ற இடத்தை மாத்தி நீ ராஜாவா இருக்கிற ஒரு இடத்தை உனக்கு அமைச்சு தரேன்னு சொல்லி எனக்கு மேல பட்டாபிஷேகம் குட்டி என்ன இங்க ராஜா வச்சிருக்கான். உலகத்துல வேற எங்கேயுமே ராஜா கிடையாது, இங்க மட்டும்தான் ராஜா. இந்த இடத்துல பேரு கருப்புசாமி காவல் தெய்வம் அல்ல, கலியுகத்தின் ராஜா, கலியுகத்தின் கல்கி அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல அமர்ந்திருக்கேன். அதனால எல்லா சாமிகளும் நான் காவல், ஆனா இங்க இருக்கிற எல்லா சாமிகளுக்கும் எனக்கு காவலா இருக்காங்க. அப்படி இருக்கிற ஒரு இடம் உன்னை பிடிச்சது உன்னுடைய குலத்தை, உன்னுடைய குணம், அதுக்குதான் நான் கட்டுப்பட்டேன். அப்ப நான் வந்த உடனே சொன்னேன், உலகத்துல எவனாலும் தீங்க முடியாது, ஒன்று பசி, ரெண்டு இறப்பு, மூன்று அவன் செய்த கர்ம வினை, இதை தீக்கிறதுதான் நீ வந்திருக்க நான் சொன்னேன். ஆனா அந்த சூழ்நிலையில நான் சொல்லி இவ்வளவு நாள் கடந்து உன்னை நான் அழைச்சிட்டு வந்து பட்டாசு சொன்னேன், எனக்கு கொடுத்த அந்த கவசத்தை நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன். எதுக்கு ஈழம் ஏன் கொடுக்கணும், எனக்கு தெரியும் நான் ஏன் கொடுத்தேன். இது வரைக்கும் சொல்றேன், உண்மையை இன்னைக்கு சொல்றேன். உன்னை பார்த்த உடனே எனக்கு எப்படி சந்தோஷம் இருந்துச்சுன்னு சொன்னேன். தாய் முகம் காணா பிள்ளையும், மழை முகம் காணா பயிரும், என்னவா தண்ணி வச்சாலும் ஒரு மழை வீச்சு மறுநாள் பார்த்தா பச்சை பசியும் அந்த பயிர். அது போல உன்னை பார்த்த உடனே எனக்கு ஒரு தாய் முகத்தை பார்த்த மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னேன். ஏன் தெரியுமா, உலகத்துல எத்தனையோ பேர் சித்தர்கள் அவதரிச்சிருக்கான், எத்தனையோ சித்தர்கள் இருக்கான். நான் உனக்கு ஏன் பாபாஜி பேர் வச்சு உனக்கு மூல மந்திரம் சொல்லி உனக்கு 1008 108 போட்டி தான் சொல்லியிருக்கேன். வர ஆடிய மாசத்தினால 1008 லட்சாட்சண போட்டி உனக்கு சொல்றேன். நான் எதுக்கு நான் பட்டாசி சூட்டேன்னா, உலகத்துல எல்லா கடவுளும் ஈசனை பத்தி பேசுறான், எல்லா கடவுளும் பெருமாளை பத்தி பேசுறான், பிரம்மாவுக்கு ஆள் இருக்கு, இந்த பக்கம் சக்திக்கு ஆள் இருக்கு, நமோ நாராயணன் சொல்லி ராமருக்கு ஆள் இருக்கு, ஆனா என் பேரை சொல்லி என்னுடைய புகழுக்கு உலகத்துக்கு கொண்டு வந்த போதே அதனாலதான் பட்டம் சேர்த்து இந்த அவதாரம் போன பிரிவில தொடர்ந்த இந்த பிரிவில பூர்த்தி செய்ய வந்திருக்கின்றத நடத்திய காட்டு.